ஸ்ரீராமனின் அருள்மிகுதமாக வழங்கப்படுகிறது. அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். மறுபடியும் மறுபடியும் விடியற்காலையில் ராமனை விழுந்து வணங்குவோம். கண்ணன் தன்னுடைய பகவத்கீதையில் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக மதிக்க வேண்டும் என்று கூறினார். அவர் உபதேசம் செய்ய வேண்டுமானால் முன்னால் அதை நடத்தி காட்டியிருக்க வேண்டும். தான் கடைப்பிடித்ததைத்தானே மற்ற பேருக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போதுதானே மக்கள் கேட்பார்கள். அதைத்தான் கண்ணன் செய்தான். ராமன் நடத்தி காட்டியதைத்தான் கண்ணன் பேசி காட்டினார். சுகமும் துக்கமும் வாழ்க்கையில் மாறி மாறித்தான் வரும். அதற்காக கலங்க முடியாது. நாடுண்டு என்றான் அரசன். உண்டு என்கிற எண்ணத்தோடே ராமன் உள்ளே ஏகினான். அப்போதும் முகம் பொலிந்து கொண்டிருந்தது. சந்திரனைப் போல் இருந்தது. ஆனால் மாலை பொழுது சந்திரனைப் போல் இருந்தது. உள்ளே சென்றான். அரசில்லை என்று தெரிந்து கொண்டான். வெளியேறுகிறான். இப்போது இரவு பொழுது. செறிந்த காரிருள் பொழுதில் சந்திரன் இருந்தால் அந்த நிலா எவ்வளவு ஒளியாக இருக்குமோ அப்படி இருந்தது ராமனுடைய முகம். இருட்டு ஏற ஏறத்தான் எப்போதும் சந்திரன் பிரகாசமாக இருப்பார். நாடு இழந்தான். அதுதான் இருட்டு. அந்த இருட்டு வளர வளர ராமச்சந்திரனுடைய முகம் அத்தனை பொலிகிறது. இதைத்தான் வால்மீகி பகவானோ கம்பரோ நினைத்து நினைத்து மாய்ந்து போனார்கள். இப்படியுமா ஒருத்தன் நடத்தி காட்ட முடியும்? அப்போதலர்ந்த செந்தாமரையை வென்றது ராமனுடைய திருமுக மண்டலம். இதை குலசேகரர் பாடும்போது சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்கள் கருமருந்தே, அயோத்தி நகர் கதிபதியே, சித்தவதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே, சிற்றவதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ. ஒரு சிறு தாயாருடைய சொற்கொண்டாய். நாமே எத்தனை நாட்களாக கைகேசியனுடைய சூழ்வினை அவள் இரண்டு வரங்கள் கேட்டது இதைத்தனையும் மாற்றி மாற்றி பார்க்கிறோம். எத்தனை ஸ்லோகங்கள் பாடியிருப்பார். ஆனால் குலசேகரர் நறுக்கு தெரித்தா போலே ஒரே வரியில் ராமனுடைய பெருமையை எடுத்துரைத்தார். சிற்றவை தன் சொல்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ. திருக்கண்ணபுரம் சபரிப்பெருமாளை ராமனாக நினைத்து அவனை தொட்டிலே கிடத்தி குலசேகராழ்வார் தாலாட்டு பாடுகிறார். மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தாய் என்று 10 போஷலங்கள் குலசேகரின் பெருமாள் திருமொழியில். அதில் இதொரு பாடல், சித்தவதன் சொல்கொண்ட ஸ்ரீராமா, ராமா எப்போதும் நீதான் ஸ்ரீராமன், எப்போதும் நீதான் அயோத்தியர் கோமான், மக்களின் மனத்தில் நீதானே எழுந்துள்ளிருக்கிறாய். இன்றில்லையா அந்த ஓடி வந்த பரதனே அரசை உன்னிடத்தில்தானே சமர்ப்பிக்கப் போகிறான். அப்படித்தான் ராமனின் பெருமை. உள்ளே செல்லும் போதும் ஒளிவட்டமான முகம், வெளியே வரும்போதும் நாடில்லை என்று தெரிந்தாலும் தளராத நடை, நிமிர்ந்த நெஞ்சகம், நேர்கொண்ட பார்வை, இதுதான் ஒரு மனிதனின் நேர்மைக்கு அடையாளம். ஆகையால்தான் மரியாதா புருஷோத்தம் ராம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ராமன் தனித்தா காட்டு கேகுவார்? ராமன் காட்டில் இருந்தாலே நாட்டில் இருந்தாலே, ராமனோட கூட இருந்தோமானால் நம் அனைவருக்கும் அதுதானே நாடு. இப்போ நம்ம இடத்தில் ஒருத்தர் கேட்கிறார்னு வச்சுப்போம், ராமன் காட்டுக்கு போறாராம், காட்டில் தனியாக இருப்பார், உங்களுக்கு ராமனோட சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நாட்டில் இருந்து தான் நீங்கள் பார்க்கணுமா, இல்லை காட்டுக்கு ராமன் போயிருக்கார், நீங்கள் கூட போகிறதானா அந்த இடத்துல ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார், நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொன்னால், காடாவது நாடாவது இப்பவே புறப்பட்டு போறேன், அவர் இருக்கிற இடத்துல கூட 10 நிமிஷம் பேசினார்னா போறாதா? அப்ப நமக்கு தேவை பெருமான் எங்கிருக்கிறான்ங்கிறது அல்ல, அவன் இருக்கும் இடத்தில் நாம கூட இருக்க வேண்டும்ங்கிறது, அவனை தரிசிக்க வேணும், அவன் திருவடிகளுக்கு தொண்டு புரிய வேணுங்கிறது. அந்த பெருமாருக்கு கிடைத்தது கூடவே சீதை செல்ல போகிறாள். ஆகவே லக்ஷ்மி தேவி அருகில் இருந்தால் பெருமானுக்கு பெருமை. அவள்தான் கீர்த்தி சேர்க்கிறாள், அவள்தான் பெருமை சேர்க்கிறாள், அவள்தான் நம்மையும் பெருமானோடே சேர்த்து வைக்கிறாள். அந்த லக்ஷ்மி தேவியை பற்றி பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்களில்
இதிகாசங்களில் புராணங்களில் எத்தனையோ செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை அனைத்தையும் நாம் ஒருவாறு தெரிந்து கொண்டோமானால் லக்ஷ்மி யாரு, மகாலட்சுமி வைபவம் என்ன, அதை அறிந்து கொண்டு நாம் எப்படி அவளை பூசிக்கலாம், அவள் அருளை எப்படி பெறலாம் என்கிற அனைத்தும் கிட்டும். அந்த லக்ஷ்மி அந்த கீர்த்தி நாராயணனோடே சேர்த்து பலாப்பூரில் எழுந்தோடு இருக்கிறாள். மலர்மங்கை நாச்சியாரோடே இருந்த கீர்த்தி நாராயணன் இங்கு இன்று நாம் கோதண்டராமரை சேவித்துக் கொள்ளப் போகிறோம். கையில் வில்லேந்தின அற்புதமான திருக்கோலம், ஓர் புறத்தில் லக்ஷ்மணன், மற்றொரு புறத்தில் சீதை. நித்தே வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீ ரணபாயினி, தேவத்தே தேவதேகேயம் மனுஷத்தே ச மனுஷி, ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி. ராகவனாக பிறந்தால் அவள் சீதையாக, கண்ணனாக பிறந்தால் ருக்மிணியாக. இப்படி மகாலட்சுமிக்கு எத்தனையோ அவதாரங்கள். நம்ம பெருமானுடைய அவதாரத்தை அவதாரத்தை தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் மகாலட்சுமியின் அவதாரங்கள், மகாலட்சுமியின் வெவ்வேறு நிலைகள், அதத்தனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே. அதைத்தான் இந்த இதிகாச புராணங்களில் கூறியிருக்கிறார்கள். லக்ஷ்மி தேவி சீதையாக பிறக்க இங்கே கோதண்டராமனை சேவித்து கொண்டோம். சுமார் 500 வருஷத்து பழமையான பெருமான். கோவில் எத்தனையோ மேலும் பழமையாக கூட இருக்கலாம், ஆனால் விரூபாட்ச மன்னன் அவன் கொடுத்த முத்திரை, அவன் ஏற்படுத்தி வைத்த செப்பு பட்டயங்கள் அனைத்தும் இவ்வெம்பெருமானை பற்றி இந்த சிற்றூரிலே கிடைக்கின்றன. ராமரை சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். இன்று வரை சில நாட்களாக பலாப்பூர் ஆஸ்தானத்தில் இருக்கும் கீர்த்தி நாராயணன் கோதண்டராமரை சேவித்துக் கொண்டோம். தற்போது அதே வேகத்தில் அவர்கள் அருளோடே 19வது சர்க்கத்தை முடிப்போம், கம்பராமாயணமும் பார்ப்போம். சராம பிதரம் கிருத்வா கைகெயிஞ்ச பிரதக்ஷணம். ராமன் வலம் வந்தான், தாயையும் தந்தையும் வலம் வந்து விடை பெற்று கொண்டு, பிரியா விடை பெற்று கொண்டு வாயிலில் ஏகினான். லக்ஷ்மணனுக்கோ கோபம், அழித்து விடுகிறேன் பார் ராமா என்று கதறினான். ராமன் அழைத்து நிறுத்தி அவசரப்படா, என்ன வந்து விட்டது, நமக்கு நன்மையைத்தானே தாயும் தந்தையும் செய்திருக்கிறார்கள், காட்டுக்கு ஏகுவோம், காடு நமக்கு என்ன தெரியாத இடமா, அங்கும் பழகுவோம் வா. பிரதிஷித்த சுபம் சத்திரம் கஜனேச்ச ஸ்வலங்கிருத்தே விசர்ஜயித்வா ஸ்வஜனம் ரதம் பௌரான் ததா ஜனான். உடனே ராமன் லக்ஷ்மணன் எடுத்து வந்த சத்திர சாமரம் குடையையும் சாமரத்தையும் தடுத்தார். இதற்கு நீ நமக்கு தகுதியில்லை இலக்குவா, நீ தள்ளிப்போ, இதோடையே நாம் பிறந்தோமா, அதோட புறப்பட்டு போக போகிறோமா, எந்த வசதியோடையும் நாம் பிறக்கவும் இல்லை, புறப்படவும் முடியாது. ராமன் தடுத்தான். உச்சிதஞ்ச மகாபாகு ந ஜகோ ஹர்ஷம் ஆத்மவான் மாது சமீபம் தர்மாத்மா பிரவிவேச மகாயசாக. மேலே கௌசல்யன் அந்த புறத்தை அடைந்தான். ராமனுக்கு ஒரே கவலை, நாம புறப்பட்டு போன பிற்பாடு தயரதனை யார் கவனித்துக் கொள்வார்களோ. உடனே கவலை தீர்ந்தான், என்னை விட பரதன் நன்றாக பார்த்து கொள்ளுவான், குறையில்லை, நாட்டு மக்கள் நன்கு கவனித்துக் கொள்வார்கள், குறையில்லை. என்ன ஒன்று, நம்மால் தன் தந்தையை 14 ஆண்டுகள் தரிசிக்க முடியாது, சரி அது தாயின் அன்புக்காக விட்டு கொடுப்போம். ஆனால் நம் கௌசல்யை எப்படி சமாதானப்படுத்துவது தெரியவில்லையே, அவள் நம்மை விட்டு பிரிந்து தாங்குவளா, அது ஒன்றை சமாளிச்சுட்டோம்னால் திருப்தியா காட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். தம் குணை சமதம் பிராப்தா பிராதா விபுல விக்ரமா பிரவிஷ்ய வேஷ்மாதி பிரஷம் முதா யுதம் சமீட்சதாம் சார்த்த விபத்தி மாகதாம் ந செய்வ ராமோன்ன ஜகாம விக்ரியாம் சுகிருஜனசிய ஆத்ம விபக்தி சங்கையா. ஜனங்கள் மத்தியத்தில் காலார ராமன் நடந்தார். மக்களுக்கு புரிபடவில்லை, என்ன நடக்கிறது, எதற்கு ராமன் வருகிறார். ஆனால் வெளியேயும் போய்விடவில்லை, ஓர் அரண்மனையிலிருந்து மற்றொரு அரண்மனைக்கு சென்றான். கைகையனுடைய அந்தப்புறத்திலிருந்து வெளியேறி கௌசல்யன் அந்தப்புறத்தை அடைந்தான்ங்கிறதோடு 19வது சர்க்கம் முற்று பெறுகிறது. தற்போது நாம் கைகையி சூழ்வினை படலத்தை அடைவோம். கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் மந்தரை சூழ்ச்சி படலம், அதில் ஒரு சில பாடல்கள். கைகையினுடைய தூய சிந்தையும் தெரிந்தது, அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனள் தூமொழியும் அடமான் இரக்கமின்மையன்றோ என்று இவ்வுலகங்கள் இராமன் பறக்கும் தொல்புகள் அமுதினை பருகுகின்றதுவே. ரொம்ப ஆச்சரியமா தன்னுடைய கருத்தை ஏற்றி கம்பர் கூறுகிறார் என்று ஏன் கைகையினுடைய உள்ளம் மாறித்து. முதலில் ராமன் தான் தன் குழந்தைன்னு சொன்ன கைகையை மாற்றி கொண்டு விட்டாள். அரக்கர் செய்த பாவத்தால் கைகையை உள்ளம் வேதளித்தது. இல்லை இல்லை, அல்லவர் இயற்றி அறம் தேவர்கள் பண்ணிருக்கிற தர்மம், ரிஷிகள் பண்ணிருக்கிற தர்மம், நல்ல வேளை கைகை உள்ளம் மாறினாள். அப்போ ஒன்னோ ராட்சசர்கள் பண்ண பாவம் கைகை வரத்த கேட்டாள், இல்ல ரிஷிகள் பண்ணிருக்கிற தர்மம் கைகை வரத்த கேட்டாள். நம்ம கேட்டா சொல்லுவோம், நமக்கு அறக்கரையும் தெரியாது ரிஷியும் தெரியாது,
நாம பண்ணிருக்கிற பாக்கியம் நல்ல வேளை வரம் கேட்டாள் ராமனை வனவாசத்தில் சந்தித்தோம். இருவரத்தினில் ஒன்றினால் அரசு கொண்டு இராமன் பெருவனத்திடை ஏழ் இரு பருவங்கள் பயர்ந்து திரிதர செய்தி ஒன்றினால் செழிநிலம் எல்லாம் உருவழிப்படும் உன்மகர்க்கு உபாயம் ஈது என்றாள். இரண்டு வரங்களையும் கேட்டாள். ஏழேழு 14 ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு ஏக வேண்டுவென்னு இப்போது கைகை கேட்ட இரண்டு வரத்தை அழகாக விளக்குகிறார் கம்பர். ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் என் சேய் அரசு ஆழ்வது, என் குழந்தை அரசாளனும் சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனம் ஆழ்வது என்று புகன்று நின்றாள். தீயவை யாவையினும் சிறந்த தீயாள் பேர் கொடுக்கிறார் கம்பர். தீயவை யாவையினும் சிறந்த தீயாள் இருக்கிற நல்லதிலேயே நல்லவான்னு சொல்லி கேட்டுப்பட்டிருக்கோம். இருக்கிற தீயதையே தீயவர்களுக்குள்ள போட்டு வைத்தால் முதல் பரிசு இவளுக்குத்தான். தீவை தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள் அப்படி கேட்டால் தீ போன்ற மொழி வரத்தை மன்னன் கொடுத்தான். ஆனால் அதற்கு மேல் தாங்க மாட்டாமல் மயங்கி சரிந்தான். இரவு மாறித்து விடியல் வருகிறது. எண் தரும் கடை சென்ற யாமம் இயம்புகின்றன. ஏழையால் வண்டு தங்கிய தொங்கல் மார்பம் மயங்கி விம்மியவாறு ஏலாம் கண்டு நெஞ்சு கலங்கி அம்சரை ஆன தாமர் துணைக்கரம் கொண்டு தம் வயிறு ஏற்றி ஏற்றி வியப்ப போன்றன கோழியே கோழி கூவித்து வயத்தை எக்கி எக்கி கோழி கூவுகிற சொல்லியோ. அதை பார்த்துட்டு கம்பர் தன்னுடைய குறிப்பை அதன் பேர் ஏற்றுகிறார். ஓ இப்படி போய் கைகை கேட்டாளே, தசரதன் கொடுத்தானே, ராமனுக்கு காடாமே என்று வயிறு வலிக்க எக்கி எக்கி கோழி அழுகிறது போலும், கோழி காலையில் கூவுகிறது. ஆனால் அவர் சொல்லுவது இப்படி, நடுர் கங்குலாகிய நங்கையே வாழ்நிலா நகை மாதரால் செயல் கண்டு மைந்தர் முன் நிற்கவும் நாணினாள் என ஏகினாள். இரவு பொழுது வெளியேறுகிறது. ஏன் தெரியுமா? இரவு ஒரு நங்கை பெண், நம்மை போல் ஒரு பெண் இப்படி கொடிய வரத்தை கேட்டுவிட்டாளே, பெண் இனத்துக்கே நமக்கு அபவாதம் ஏற்பட்டு விட்டதே என்று வெட்கப்பட்க இரவென்னும் நங்கை வெட்கத்தோட விலகிவிட்டாள் போலும். இரவு விலகுகிறதை இப்படி கூறுகிறார் கம்பர். அடுத்து விரித்த பந்தர் பிரித்தது ஆமென மீன் ஒளித்தது வானமே. வானத்தில் இருந்த நட்சத்திர கூட்டங்கள் மறைந்தன. ஏன் தெரியுமா? இனிதான் கல்யாணம் இல்லையே, பட்டாபிஷேகம் இல்லை, கோட்ட பந்தலை பிரித்து விட வேண்டியதுதானே. ஆகாசத்தில் இருந்த நட்சத்திரங்கள் மறைந்தன, பந்தல் பிரித்தா போலே நடந்து விட்டதாம். இப்படி இயற்கையில் நடந்த காட்சிகளை எல்லாம் அற்புதமாக கம்பர் விளக்கியிருக்கிறார். ஆக ராமன் உள்ளே புகுந்தான், வெளியேறினான். அந்த ராமன் வெளியேறும் போது அவன் முகம் கன்னிப்போயித்தா சிவந்ததா வாட்டத்தோட இருந்ததா ஏதுமில்லை. உள்ளே நுழையும் போது ஒப்பதே முன்பு தாமரையைப் போல முகம் இருந்தது. ஆனால் இவ்வாசகம் கேட்ட பின்பு உனக்கு நாடில்லைங்கிற வார்த்தையை கேட்ட விற்பாடு செப்ப ஒப்பதே முன்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா. மன்னவன் பணி அன்னாகில் நும்பணி மறுப்பனோ? இது மன்னவனுடைய பணி இல்லை, உன்னது என்றால் நான் மறுத்து விடுவேனா? ஏன் கைகை இப்படி கூறினாய் என்று அவளையும் மரியாதை செலுத்தி ராமன் புறப்பட்டான். நாமும் அவனோடு சென்று பார்ப்போம். ஒரு அறிவிப்பு.